அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இப்போ இந்த மாதிரி பௌர்ணமி விழா நடந்துட்டுருக்கு. இங்கே நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என்னோடய பேர் சித்ரா. சரிங்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நான் துறையூர் தான். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்கம்மா நீங்கள்? எங்களுக்கு ஐயாவை பற்றி சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். விசேஷ நாளில் நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் கலந்துட்டு போவோம். அவங்களோட வழிமுறையிலேயே தான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க காலையில் இந்த மாதிரி பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பூஜை செய்கிறோம். இப்போ வந்து அகவல் பாராயணம்லாம் நாங்கள் படிக்கிறோம். டெய்லி பூஜை செய்கிறோம். எங்களுக்கு நன்மை நிறைய கிடைக்குது. இதால் வந்து அமைதி, மனசு வந்து அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. வந்து ஓங்காரக்குடியில் ஆசன் வந்து நிறைய சொற்பொழிவுகள் சொல்லியிருக்காங்க. என்ன பிடிக்குங்கம்மா ஐயா சொல்றதுல, ஐயா சொல்ற கருத்துக்கள்ல உங்களுக்கு என்ன பிடிக்குங்கம்மா? எனக்கு பிடிக்கும்னு சொல்றத விட எல்லாமே தான் பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளாக அவங்க நினைக்கிறாங்க. சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து எல்லாரும் கடவுளாக பார்க்குறாங்கம்மா, நீங்கள் அவங்களை எப்படி பார்க்குறீங்க? கடவுள் தான், குரு, தந்தை, தாய் எல்லாமே அவங்க தான். இங்கே வர வர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் தெரியுதாங்கம்மா உங்களுக்கு? நிறைய மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை எப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுங்களா? இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் இங்கேயும் வருவேன், எல்லாம் நான் இதை இது பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறந்தான் பௌர்ணமியில் வந்து கலந்துக்க சொல்லி சொன்னாங்க. சரின்னு கலந்துக்கிட்டேன். என்னோடய பையன் மனசுலேயே அவங்களே வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி இது பண்ணாங்க. நாங்கள் வந்து கார்பெண்டர் தான், ப்ளஸ் டூ வரைக்கும் தான் என் பையன் படிச்சிருக்கான். கார்பெண்டர் வேலை தான். அவங்களே வெளியில் கிளம்புனாங்க. இப்போ கம்பெனி, நல்ல கம்பெனி, சம்பளம் சுமாரானது தான். ஆனால் பரவாயில்ல, இன்னும் வாழ்க்கையில் நல்லா எங்கள் பையன் நல்லா வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரெண்டாவது ஆன்மீகத்தில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐயா செய்வாங்கன்னு நம்பிக்கையும் இருக்குது. என் பையன், இன்னொரு பையன் இருக்கான், அவங்களும் அதே மாதிரி வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். டெய்லியும் ஆசன பூஜைக்கு பூஜைக்கு கண்டிப்பாக உங்களோட ஆசைகளை நிறைவேறும். அரங்க டீம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சு. ரொம்ப நன்றிப்பா.